நெருக்கடி நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்திருந்து விசுவாசிக்கும் பொழுது புதிய பாதைகள் என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. புதிய திங்கிங், தாட் ப்ராசஸ் புதுசாக என்ன பண்ணுது, மாறுது. இதுவரை நம்ம யோசித்து இப்படியெல்லாம் செஞ்சோம், இதனால் நம்ம ஜெயித்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் அது இப்போ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த நெருக்கடி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, ரீடிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்கம்மா. அப்போ இந்த நெருக்கடியை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே வச்சுட்டு அதை பாசிட்டிவாக எடுத்து நம்ம புது வழிகளை நம்மளே உருவாக்கும் பொழுது, இல்லாவிட்டால் எனக்குள்ளாக இருக்கிற பொட்டன்ஷியலை நான் மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணி புது விதமாக புது யுக்திகளோடு சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக வெற்றி தருகிறதாக இருக்கிறது. இந்த விசுவாசம், இல்லாவிட்டால் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் எனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து தருது. அதனால இந்த நெருக்கடி நேரத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை இருக பிடித்து அற்புதமாக நீங்கள் முன் செல்வீர்கள் என்றால் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக இருக்கிறது.